हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வாங்க டீடைல்ஸ் பார்க்கலாம். வரன்முறை செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் வரன்முறை படுத்தப்படாத ஊழியர்களுக்கும் இடையே பாகுபாடு காட்டக்கூடாது. மகப்பேறு விடுப்பு வழங்கும்போது எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் பொதுவாக திருமணமான பெண் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு 180 நாட்களிலிருந்து 270 நாட்களாக அதிகரித்து 2016 ஆண்டு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை பிறப்பித்தது. இந்த சலுகை பணி வரன்முறைப்படுத்தப்படாத தற்காலிக பணியாளர்களுக்கும் நீட்டித்து 2020 ஆண்டு உத்தரவிடப்பட்டது. ஆனால் இந்த அரசாணைகள் அமல்படுத்தப்படவில்லை என கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜகுரு உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி கிருபாகரன் அடங்கிய அமர்வு மகப்பேறு விடுப்பு வழங்குவதில் பணி வரன்முறைப்படுத்தப்படாத அரசு ஊழியர்களுக்கு இடையில் எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது என அறிவுறுத்தி ஒரே மாதிரியாக மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.